Praise the Lord. Hallelujah. Okay. பரலோக தேவன் நிச்சயமாக இந்த இரவிலே நம்மோட கூட பேசுவார். அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா சுவிசேஷம் 8 அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 8 அதிகாரம் 43 48 வரையுள்ள வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 8:43 48 வரையுள்ள வசனங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். Praise the Lord. Hallelujah. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு காலையிலே, இந்த நாள் காலையிலே நான் ஒரு வார்த்தையை பிரசங்கித்தேன். ஏசாயா 55:11 அதன் அடிப்படையில் இருந்தது. அதிலே அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வசனம், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நான் பிரசங்கித்திருக்கிறேன். அதில் இந்த மாலை வழியிலே அவருடைய சரீரத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை குறித்து ஆண்டவர் பேசும்படி விரும்புகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாள் உங்க வாழ்க்கையில அது எப்பேற்பட்ட, அது வியாதியா இருந்தாலும் அது பலவீனமா இருந்தாலும், அந்த பலவீனத்தை அந்த வியாதியை இந்த நாளில் இயேசு மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுவது இந்த இரவிலே ஒரு விடுதலை அல்லது ஒரு இடமாற்றம் என்று சொன்னால், அதை தேவன் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்று உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுகிற தேவ வல்லமை எப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய போகிறது என்று சொன்னால், இனி ஒருவரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது, இனி ஒருவரும் உங்களை தடுக்க முடியாது, ஒருவரும் உங்களை நிறுத்தி போட முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை நிறுத்தி போட நினைக்கிற அல்லது வகையறுக்கப்பட்ட, அதற்கென்றே வகையறுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை கடந்து கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், இந்த அருமையான ஸ்திரீயுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்தாரோ அப்படி போல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்க, 38 வருஷமா ஒரே இடத்தில் உதவியற்று உட்கார்ந்திருந்த ஒரு மனிதன், அவனுடைய நிலைமையை மாற்றும்படி இயேசு அங்க போனார். இயேசு போய் அவனுடைய சூழ்நிலையை மாற்றினார். ஆனால் இங்கே அதே போல, எப்படி அந்த மனிதன் பெதஸ்தாவிலே ஒரு பிடிபட்டவனை போல இருந்தானோ, அதுபோல ஒரு சூழ்நிலை கைதியாகத்தான் இவளும் இருக்கிறாள். He's almost confined to one place. ஒரு இடத்தில் அடைபட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் இங்கே ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இயேசு அவளை தேடி வரவில்லை, ஆனால் அவளுடைய விசுவாசம் அவளை இயேசுவின் இடத்தில் கொண்டு போய் சேர்த்தது. Praise the Lord.
ஆமென். சோ இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த இரவு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்னா, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை, ஒரு கைண்ட் ஆஃப் ஃபெய்த் கொண்டு வருகிறார். That faith is going to bring about a movement. Praise the Lord. ஒரு அசைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விசுவாசம், செயல்பட வைக்கக்கூடிய விசுவாசம். Hallelujah. Praise the Lord. Amen. செயல்பட வைக்கும் ஒரு விசுவாசம், உங்களை இயக்க போகும் ஒரு விசுவாசம். Amen. இந்த நம்ம பைபிள்ல, நம்ம வைத்திருக்கிற வேதாகமத்துல இந்த ஸ்திரீக்கு பேரெல்லாம் சொல்லப்படவில்லை. ஆனால் ஆர்சி மக்கள் வைத்திருக்கிற அந்த தள்ளுபடி ஆகமங்களிலே இவளுடைய பேர் வெரோனிகான்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் அவங்க செயின்ட் வெரோனிகான் வேற சொல்லிக்கிறாங்க. சரி, நமக்கு அது பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஸ்திரீ, அவ்வளோதான். ஓகே, அப்போ இன்னைக்கு காலையிலே வெளிப்பட்ட வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனம், அதனால் ஏற்பட்ட எல்லா காரியங்களையும் பார்த்தோம். நம்ம வெறுமை மாறும் என்று பார்த்தோம், விருப்பம் நிறைவேறும் என்று பார்த்தோம், காரியம் வாய்க்கும் என்று பார்த்தோம். இன்னைக்கு சாயங்காலம் அவரிடத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். அவரிடத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை, நான் பேசிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தானே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. இந்த வல்லமை உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நிச்சயமாய் செய்ய போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ரைட். சரி, இவளை பற்றி கொஞ்சம் தியானிக்கலாமேனா, லூக்கா 8:43-48 வரைக்கும் வாசிச்சோம். அதே மாதிரி மார்க்கு 5:25-34 வரை உள்ள வசனங்களிலும் இவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த ஸ்திரீயை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. நான் இதை வந்து சில மெடிக்கல் டேர்ம்ஸ் படி என்ன ஆயிருக்கு, இவளுக்கு உண்மையிலே என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவளுக்கு வந்து உண்மையிலேயே செர்விக்கல் கேன்சர் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. செர்விக்கல் கேன்சர் இல்லைன்னா ஓவராயின் கேன்சரா, அப்படி அப்படி ஒரு கேன்சர் இருக்கு போல, இது மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு 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 இஷ்யூ, அதனாலதான் இவளுக்கு இந்த பெரும்பாடு தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது. நீங்க லேவியர் ஆகமத்துல இந்த பெரும்பாடை, ஓகே, ஓவரைன் கேன்சர், ஓவர ஒவேரியனா, ஓகே, பாருங்க பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குறாங்க, ஒவேரியன், ஓகே, சம்திங் இத மாதிரி, அதனாலதான் இவளுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கு பாருங்க. ஆனா பழைய ஏற்பாட்டுல வந்து இந்த இஷ்யூ ஆஃப் பிளட் ஒரு 7 டேஸ்க்கு இருந்தாலே அவங்க தீட்டுள்ளவர்களா, வெறும் 7 நாட்கள் இருந்தால் கூட அவர்கள் தீட்டுள்ளவர்கள், அவர்களை தொடுகிற எவனும் தீட்டுள்ளவன், அவர்கள் உட்கார்ந்திருக்கிற இடம் தீட்டுள்ளது. அப்படி இருந்தா யோசனை பண்ணி பாருங்க, 12 வருடமாக. ஓகே, இந்த ப்ராப்ளம் இவளுக்கு இருக்கிறது நிமித்தமாக, ஷி வாஸ் ஐசோலேட்டட், Totally she was isolated. She was confined to a place that is not her home. அவளுடைய வீடு அல்ல, அவளுடைய வீடு அல்லாத ஒரு இடத்திலே, அப்படின்னு என்னத்தம் தெரியுமா, அவள் வசதி இல்லாத ஒரு இடத்திலே அவள் இருக்கிறாள். ஆனா இவ பாருங்க, உண்மையிலேயே பெரிய பணக்காரியா இருந்திருக்கிறா போல இருக்கு, ஆஸ்திகளை எல்லாம் என்று எழுதியிருக்கிறது. இவளுடைய இவளை குறித்து சொல்ல ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 5 அதிகாரம் 26 வசனம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அதிக வருத்தப்படுகிற பொழுது. இன்னைக்கு ஆண்டவர் வந்து யாருக்காக இந்த வேர்டை ஸ்பெசிபிக்கா அனுப்புகிறார் அப்படின்னா, ஏற்கனவே வருத்தப்படுகிற, ஆனா இன்னைக்கு அதிகமா வருத்தப்படுகிற. You are already concerned about something, but you know, it has been intensified and you are very much concerned. And I want to tell you, the word is for you. உனக்காக தேவன் இந்த வார்த்தைகளை அனுப்புகிறார். எதை குறித்து அதிக கரிசனையா, அதிக கவலையா, அதிக பாரமா இருக்கிறாயோ,
அதிலே ஒரு அற்புதத்தை இந்த இரவு இயேசு செய்வார். Praise the Lord. Amen. உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல நீங்க வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் ஒரு நாளும் கெட்டு போகாது. இந்த இரவு அவர் அற்புதத்தை செய்வார். Praise the Lord. Amen. சில பிசிக்கல் கண்டிஷன்ஸ் நான் சொல்றேன், நீங்க எந்திரிச்சு பார்க்கும் போது நாளைக்கு தேடி பார்த்தா கூட இருக்காது. அந்த இடமே அதை அறியாத விதமாக இது மறைந்து போகும். கர்த்தர் அப்படி அற்புதத்தை செய்ய உண்மையிலவராயிருக்கிறார். Praise the Lord. சரி, அதிக வருத்தம், மூணு வருத்தம் இருக்கு வழி வாழ்க்கையில. முதலாவது வருத்தம் வியாதியினால் உண்டானது, அப்படிதானே? வியாதியினால. ஏன்னா இந்த வியாதி வந்து அவளை என்ன பண்ணிடுதுன்னா, ஐசோலேட் பண்ணிடுது, தனிமைப்படுத்தி விடுகிறது. அவள் எந்த குடும்ப நிகழ்வுகள், கொண்டாட்டங்கள், மகிழ்ச்சியின் காரியங்கள் எதிலுமே அவ பங்கு பெற முடியவே முடியாது. சோ ஒதுக்கப்பட்ட, சோ வியாதியினாலே ஒரு வருத்தம். அடுத்தபடியா வந்து நம்ம மார்க் 5:26 வாசித்தோம், வைத்தியர்களால் வருத்தப்பட்டு. வியாதியே ஒரு வருத்தம், அதுக்கப்புறம் என்ன வருத்தமா? வைத்தியர்களால. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பான் போல இருக்கு. வைத்தியர்களால் வருத்தம். மூணாவது வருத்தம் என்ன எழுதியிருக்குன்னா, வறுமையினால் வருத்தம். ஏன் அப்படின்னா, இந்த நாஸ்திகளை எல்லாம் அவள் செலவழித்தாள். அவளுடைய மணியெல்லாம், அவன்கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாம் போயிருச்சு, ஆஸ்தியெல்லாம் செலவழித்தாள். எனவே வியாதியினால் வருத்தம், வைத்தியர்களால் வருத்தம், வறுமையினால் வருத்தம். இந்த ரெண்டு வசனத்தை நம்ம வாசிக்கணும். 1 மார்க் 5:26, இன்னொன்று லூக்கா 8:43. வாசிக்கலாம். மார்க் 5:26, லூக்கா 8:43. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் குணமடையாமல் லூக்கா 8:43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாத சற்றாகிலும் குணமடையவில்லை, ஒருவனாலும் சொஸ்தமாக்க இயலவில்லை. சோ ஷீ ப்ராபபிளி ட்ரைட் ஹர் பெஸ்ட். அவகிட்ட இருக்கிற எல்லா ரிசோர்ஸ் எல்லாத்தையும் செலவழித்தும் ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்பிக்கை இழந்து முயற்சிகள் எல்லாம் செய்தோம், ஒண்ணுமே வாய்க்கல, எதுவுமே நடக்கல என்று சொன்னால், இந்த இரவு நான் சொல்றேன், God is going to release a different kind of faith. Praise the Lord. Amen. See, வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த வல்லமை புறப்படுவதற்கு முன்பதாக முதல்ல அவளுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். The first thing that was released from him, from God, into her was not power but faith. என்ன வேதம் சொல்கிறது? அவள் இயேசுவை குறித்து என்ன பண்ணாலும் கேள்விப்பட்டாள். இயேசுவை குறித்து கேள்வி. வேதம் சொல்கிறது விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிறார். He is the author of faith. So without him there is no faith. அவர் இல்லைன்னா விசுவாசம் இல்லை. அப்ப முதலாவதாக இவளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை தேவன் வைத்தார், ஒரு kind of faith. அந்த faith எப்படிப்பட்ட faith அப்படின்னா, that moved her forward. அவளை முன்னோக்கி இயக்கின விசுவாசம். Praise the Lord. Hallelujah. நான் ஏற்கனவே சொல்ல, 38 வருஷமா ஒரு மனிதன் அங்கே இருந்தான். இயேசு போய் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆனால் இங்கே இவளுடைய விசுவாசம் இவளை முன்னோக்கி நகர்த்தினது. இந்த இடமாற்றத்தை அவளுடைய விசுவாசம் ஏற்படுத்தினது. உங்க வாழ்க்கையில இந்த இரவு நீங்க ஒரு இடத்துல ஸ்டக்கா இருக்கீங்க, ஒருவேளை இவளை போல 12 வருஷம் ஒரே இடத்திலே அடைப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரே சூழ்நிலை, ஒரே நிலைமை, ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் உனக்கு ஒரு விசுவாசம் கொடுக்கிறேன். I'm giving you a kind of faith that is going to bring about a movement. Hallelujah. Praise the Lord. And you are going to move
in the right direction and it is going to be towards Jesus. If you are moving towards Jesus, you are moving towards your healing. If you are moving towards Jesus, you are definitely moving towards your miracle. Hallelujah. நீங்கள் இயேசுவை நோக்கி நீங்கள் நகருவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அற்புதத்திற்கு நேராக கடந்து போகிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். சரி, இவளை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். மார்க்கு 5:27 வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, ரைட், நான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இது எல்லாருக்குமே நடக்கிற ஒண்ணுதான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஒரு தேவையோடு இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு தீர்வாக இயேசுவின் நாமம் அறிவிக்கப்படுகிறது. இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ் தான் முக்கியம். சரி, உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை குறித்து கேள்விப்படுறீங்க, வசனத்தின் மூலமா அவரை அறிந்து கொள்கிறீங்க, செய்திகள் மூலமா அவரை பற்றி கேள்விப்படுகிறீங்க. இயேசு தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இதுதான் ரொம்ப முக்கிய. பாருங்களேன், 27 வசனத்தை வாசிங்க திரும்ப. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி. என்று சொல்லி யார்கிட்ட சொன்னா? யார்கிட்ட சொன்னா? She said to herself. Praise the Lord. Faith எப்படி வருது பாருங்களேன். She said to herself. அப்படி தனக்குள்ளே அவள் பேச தொடங்கினால் இங்கதான் ஃபெய்த் பில்டிங் அப்படின்னு நடக்குது. அவ என்ன சொன்னாலாம், தொட்டால் சுஸ்தமாவேன், தொட்டு பார்ப்பேன் அப்படிலாம் இல்ல, தொட்டால் சுஸ்தமாவேன். She was declaring faith to herself. Hallelujah. இன்னைக்கு ரொம்ப தேவைதான். நீங்க உங்களுக்குள்ள பேச பேச உங்க வாழ்க்கையில ஜீவன் என்ன செய்ய தெரியுமா, வெளிப்படுது. ஸ்பீக்கிங் லைஃப் பிகின்ஸ் வித் ஸ்பீக்கிங் டு ஆர் செல்ஸ். ஜீவனை பேசுதல்னு சொல்றோமே, அதை முத எங்க பேசணுமா? உனக்குள்ள, உனக்குள்ள. Let the word of faith begin to echo within yourself. Let it resonate within yourself. உங்களுக்குள்ள, உங்களுக்குள்ள, உங்களுக்குள்ள. அவள் தனக்குள்ளே சொன்னாள். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நீங்க சொல்லணும், நான் விடுதலை பெறுவேன், நான் அற்புதத்தை பெறுவேன், என் சம்பளம் உயரும், என்னுடைய வியாபாரம் பெருகும், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அவ சொல்றா பாருங்க, நான் தொட்டால், இஃப் ஐ கேன் டச் தி ஹெம் ஆஃப் ஹிஸ் ரோப், ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு வச்சிருக்கேன். என்னது இது தெரியுமா? உங்களுக்கு தெரியுதா அது என்னன்னு? இப்படிதான் என்ன பண்ணுவாங்களாம், அப்படியே போட்டுட்டு, இப்படியே போட்டுட்டு, இது மாதிரி போட்டுட்டு அப்படியே ரப்பாய் நடந்து போகும்போது இருக்கு பாருங்க, தெரியுதா கீழே தொங்குது, இது மாதிரி இருக்கு. ரெண்டு நம்பிக்கை, ரெண்டு நம்பிக்கை. மெசியானிக், அதாவது இவர்தான் மேசியா. ஏன் அப்படின்னா, மல்கியா 4:2, நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். அந்த நீதியின் சூரியன், சூரியன் அப்படின்றது யாருன்னா மேசியா அப்படின்னு நம்பினாங்க யூதர்கள். அப்போ அந்த விங்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து இங்க இந்த தொங்கல் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஹீலிங் இருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து இவர் தான் மேசியா நம்புனாங்களோ, அவங்க என்ன நம்புனாங்கன்னா, ஹி இஸ் கேரியிங் த ஹீலிங், ஹி ஹேஸ் த விங்ஸ் ஆஃப் ஹீலிங் அப்படின்னு நம்புனாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் வந்து என்ன பண்ணாங்களாம், இந்த வஸ்திரத்தை தொடுவாங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரொம்ப அழகா ஒண்ணு இன்னொன்னு இருக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த ஸ்திரீயை மகளே என்று அழைக்கிறார். மகளே, நல்லா கவனிங்க. அதாவது ஒரு ரபாய்,
ஒரு ரபாய் நடந்து போகிறார், ரபி என்று அழைக்கப்படுகிற ஒருவர் நடந்து போகிறார் அப்படின்னா, திக்கத்தவர்கள், ஆதரவற்றவர்கள், வழி இல்லாதவர்கள், வேற வழியே இல்லை எங்களுக்கு அப்படின்னா, எனக்கு வழியே இல்லைங்க, நீங்க தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம்? இந்த பாருங்களேன் இருக்குல்ல, இதை வந்து அவங்க இப்படி பிடிச்சுக்கிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்னா, ஸோ டு கிராப் தேர் அட்டென்ஷன், அதுக்கு ரொம்ப முக்கியமா என்னன்னா, தே ஷுட் நாட் கம் பிஃபோர், ஃபார்வர்டா வரக்கூடாது, பின்னாடி வந்து என்ன செய்யணுமா, இந்த அடி தொங்கிட்டு வருதுல அப்படி நடந்து வர்றார், நீளமா, இதை விட நீளமா தொங்கிட்டு இருக்கோம், அதை வந்து இப்படி பிடிச்சாங்கன்னா என்ன செய்ய தெரியுமா, அவர் போகும்போது இப்படி இழுக்கும்ல, அப்படி இழுக்கும் போது என்ன அர்த்தம்னா வந்து, ஐ எம் அன் ஆர்ஃபன், எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு நீங்க தான் இருக்கீங்க, எனக்கு ஏதாவது செய்யுங்க, அதுதான். ஓகே, ஸோ த மொமெண்ட் ஷீ ஐ மீன் ஷீ டச் த ஹெம், இவர் என்ன பண்றாருன்னா, அவர் தொடதான் செஞ்சா, ஆனா அந்த அந்த விசுவாசம் இருக்கு பார்த்தீங்களா, அது எவ்வளவு ஆழமான விசுவாசம் என்றால், அவர் சொன்னார் மகளே என்று சொல்லி, ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு அவர் தவிர வேற எதுவுமே இல்லை, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா, இன்னைக்கு அவர் நிச்சயமா உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். சோ இந்த இது ரொம்ப முக்கியமானது பாருங்களேன், வந்து she spoke to herself first, idha nadakkudhu the process of faith, you know, avu kelvi patta ana avulukulla pesa aarambicha, thottana sogamave thotta sogamave thotta sogamave, hallelujah, she spoke very deep in her heart. rendavu enna panna, mark 5:28, ஜன கூட்டங்களுக்குள் கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ரைட், ஓகே, ஜன கூட்டத்துக்குள்ளே she decided to move forward. First she spoke to herself. அவளுக்குள்ளேயே விசுவாசத்தை அறிக்கை செய்து பேசி 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 அது வளர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது, அப்படி பேசின விசுவாசம் வளர்ந்ததுனால அவள் அங்கே இருக்க முடியல, அவளால. She is moving forward. Her faith is charged and she is moving forward. அவ அங்க இருந்து என்ன பண்றாளாம், ஜன கூட்டத்துக்குள்ளே அப்படின்னு என்ன அர்த்தம், நாங்க எதவே செய்யக்கூடாதுன்னு சட்டம் மத சட்டங்கள் சொல்லுகிறதோ அதுதான் என்ன செய்ய போறாப்ப, நீ போகவே கூடாது, கூட்டத்துக்குள்ள போக கூடாது, தெரியாதனமா கூட யாரையும் தொற்றக்கூடாது, இப்படி இருக்கிறத உடைச்சு வெளியில வாரா. நான் சொல்றேன், your faith will cause you to break every barrier. உங்களை தடுத்து வைத்திருக்கிற தடைகள், நிறுத்தி வைத்திருக்கிற அதாவது நிர்பந்தங்கள், இவைகளெல்லாம் முறித்து இந்த விசுவாசம் உங்களை வெளியில கொண்டு வரும். Hallelujah. Your faith will give you boldness to go and receive your dunamis. Praise the Lord. Amen. உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற, அவரிடத்தில் வைத்து வைத்திருக்கிற அந்த வல்லமையை பெறச் செய்கிற ஒரு விசுவாசமா இந்த விசுவாசம் என்ன செய்து செயல்பட ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. சோ முதல்ல, you know, she spoke to herself, அவள் தனக்குள்ளேயே பேச தொடங்கினாள். இரண்டாவது, she decided to move forward. Praise the Lord. அவருக்கு பின்னாக வந்துன்னு எழுதியிருக்கு, அதோடைய அர்த்தம் அவள் முன்னேறி செல்லுகிறாள். எப்பெல்லாம் இயேசுக்கு பின்னாடி வரீங்களோ, எப்பொழுதெல்லாம் அவரை பின்பற்றுகிறீங்களோ, அப்பெல்லாம் நீங்க முன்னாடி போறீங்க, யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட்னு அர்த்தம். அப்படிதான் அவள் செயல்பட்டாள். அடுத்தபடியாக வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஏனோ அதுதான் லூக்கா 8:44 இருக்கு. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. Praise the Lord. Hallelujah. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அதுக்கு தான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன், ஒரு ஜூவிஷ் ஐடியால அது என்ன மீன் பண்ணும் அப்படின்ட்டு. ஒன்னு என்ன அப்படின்னா, டு அக்னாலேஜ் தட் இஸ் மெஸ்ஸாயா, ஆண்டவரே நீர் மேசியாவாகிய கிறிஸ்து என்று நான் என்ன செய்கிறேன், நான் வந்து விசுவாசிக்கிறேன். எப்படி பரிதுமையோ ஒரு வெளிப்பாட சொல்லி பார்வை பெற்றுக் கொண்டானோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த அற்புதத்தை பெற்றுக் கொண்டான், அது போல இது வந்து ஒரு ஆக்ட்,
of acknowledgement and also an act of total surrender. ஆண்டவரே எனக்கு நீ யாருமே இல்லை, எனக்கு ஆதரவே இல்லை, நீங்க தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு அவருடைய பாதங்களை அப்படி நீங்கள் பற்றி பிடித்து கொண்டால் உங்க சூழ்நிலை நிச்சயமா மாறும். இந்த லாஸ்ட் எஃபர்ட், அவள் எடுத்த லாஸ்ட் எஃபர்ட் யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் இழந்துட்டா, ஆனா இந்த லாஸ்ட் எஃபர்ட், யூ நோ, எனி திங் தட் இஸ் டுவர்ட்ஸ் ஜீசஸ் வில் டெஃபினெட்லி பி ரிவார்டிங். ஹல்லேலூயா. அவ போய் தொட்டா பாருங்க, அந்த நிமிஷம் உடனே ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று மார்க் 5:29 எழுதியிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த ஃபெய்த், இந்த கைண்ட் ஆஃப் ஃபெய்த், இந்த ஒர்க்கிங் ஃபெய்த் உங்களுக்குள்ள செயல்படுகிறது. இது நிச்சயமாக உங்களை அந்த டுனாமிஸ் வல்லமையோடு இணைக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ அவள் போய் என்ன பண்ணாளா? தொட்டாள். நான் முதல்ல சொன்னேன், தனக்குள்ளே பேசினாள் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா. அது எவ்வளவு டீப்பா இருந்துச்சுன்னா, எவ்வளவு ஆழமா இருந்துச்சுன்னா, இவள் போய் வஸ்திரத்தை தான் தொட்டாள். ஆனால் ஆண்டவர் என்ன கேட்டா தெரியுமா? என்னை தொட்டது யார்? அல்லேலூயா. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, த்ரூ ஃபெய்த் யூ கேன் ரீச் more than where your hands and fingers can reach. தொட்டது வஸ்திரத்தை தான், ஆனால் விசுவாசத்தை கொண்டு தொட்டபடினால், அவள் விரல்களை கொண்டு வஸ்திரத்தை தொட்டாலும் விசுவாசத்தை கொண்டு உள்ளத்தை என்னவன்டா தொட்டுட்டா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். விரல்களை கொண்டு வஸ்திரத்தை தொட்டாள், ஆனால் அவள் விசுவாசமோ அவரையே என்ன பண்ணிருச்சு, தொட்டுருச்சு. உங்களுக்குள்ள எவ்வளவு டீப்பா வந்து ஃபெய்த்த ப்ராசஸ் பண்றீங்களோ, அவ்வளவு டீப்பா இருக்கும் உங்க ரீச் அவுட். யூ கேன் ரீச் அவுட் டு ஹிம். பிரைஸ் காட். அல்லேலூயா. அதனாலதான் கேட்டாரு, என்னை யார்ப்பா தொட்டது? ஆமென். லூக்கா தெளிவா அதை எழுதுகிறார்கள், என்னை தொட்டது யார்? திரும்பி பார்த்து கேட்கிற, என்னை தொட்டது யாரு? அண்டவரே உங்களை யாருமே தொடலையே. இல்ல 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 இல்ல, அப்படியே தொட்டா உங்க வஸ்திரத்து தானே ஆண்டவரை தொட்டாவ? இல்லப்பா, அவ வஸ்திரத்து தான் தொட்டா, ஆனா அவ விசுவாசம் இருக்கே, அது என்ன பண்ணிருச்சு, என்னையவே தொட்டுருச்சு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யூ ஹாவ் டு ப்ரே திஸ் ப்ரேயர், லார்ட் இன்க்ரீஸ் மை ஃபேத் டு எ லெவல் வேர் ஐ கேன் டச் யூ. பிரைஸ் தி லார்ட். என் விசுவாசத்தை எந்த அளவுக்கு நீங்க வர்த்திக்க பண்ணணும்னு சொன்ன ஆண்டவரே, என் விசுவாசத்தை கொண்டு நான் உம்மை தொட வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சோ ஆண்டவர் அதனாலதான் கேட்டார், என்ன தொட்டது யாரு? எல்லாரும் சொன்னாங்க, இவ்வளவு பேர் இருக்காங்களே, எவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்க, என்ன தொட்டது யாருன்னு எப்படி கேட்கறீங்க ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. புறப்படும் வல்லமை, புறப்படும் வசனம் எப்படி வெறுமையை மாற்றி, எப்படி விருப்பத்தை நிறைவேற்றி, எப்படி காரியங்களை வாய்க்க செய்தோ, அதே போல புறப்படும் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய உருமாற்றத்தை கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த டுனாமிஸ், அந்த வேர்டு தான் அங்க யூஸ் பண்ணிருக்காங்க, டுனாமிஸ். டுனாமிஸ் எப்படி டிரான்ஸ்பர் ஆரிச்சோ, அவரிலிருந்து அவளுக்குள் வந்த உடனே அவள் சுகத்தை உணர்ந்தாள், சரீரத்தில் சுகத்தை உணர்ந்தாள். அன்றோடு, அந்த நிமிஷத்தோடு அவளுக்கு விரோதமாக இருந்த எல்லா எழுத்துக்களையும் கேன்சல் பண்ணார் ஆண்டவரே. நீ இப்படி தீட்டுள்ளவள், அப்படி தீட்டுள்ளவள், இது அது எழுதப்பட்ட எல்லாமே இன்றோடு என்ன செஞ்சு தெரியுமா, முடிந்து போனது. உன்னை குற்றப்படுத்த நினைக்கும் யாரும் இனிமேல் உன்னை குற்றப்படுத்த முடியாது. காரணம், அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை உன்னை விடுவித்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சுகத்தை உணர்ந்தவள், ஆரோக்கியத்தை உணர்ந்தவள், எவ்வளவு பெரிய விடுதலையை அந்த நேரத்தில் அவள் அனுபவித்திருப்பாள் என்பதை யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென்.
So what this power can do for you? இந்த வல்லமை, இந்த டினாமஸ் அவரிடத்துல இருந்து ரிலீஸ் ஆகிற இந்த வல்லமை உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு விரோதமா இருக்கிற சகல கிரியைகளையும் அதமாக்கி போடுகிறது. உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா தீர்ப்புகளையும் அழித்து போடுகிறது. Praise the Lord. Hallelujah. நான் இதை பேசும்போது என்ன உணர்கிறேன் அப்படின்னா, ரைட் அட் திஸ் மொமெண்ட் காட் இஸ் டிஸ்ட்ராயிங், கேன்சலிங் எவ்ரி ஸ்கீம்ஸ் தட் ஆர் அகெயின்ஸ்ட் யூ. உங்களுக்கு விரோதமான சாத்தானின் சதி திட்டங்கள் அனைத்தையும், உங்களை முடமாக்கி வைக்க நினைக்கிற சத்ருவின் திட்டங்கள் தீர்மானங்கள் அனைத்தையும் அவருடைய வல்லமை இப்பொழுது என்ன செய்ய தெரியுமா, நொறுக்கி போடுகிறது. ஒரே நிமிஷம், அவ்வளவுதான். அல்லேலூயா. அந்த வல்லமை, அவருக்குள்ள இருந்த வல்லமை அவளுக்குள் அப்படின்ற உங்களை வந்துருச்சு. அதுக்கு காரணம் அவளுக்குள்ள ப்ராசஸ் ஆன ஃபெய்த். அல்லேலூயா. Praise the Lord. அவள் விசுவாசத்தை கொண்டு தனக்கு தானே பேசி 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 அந்த விசுவாசம் பெருக்கெடுத்து அது அவளுடைய சூழ்நிலையை மாற்றி ஒரு இடமாற்றத்தை கொண்டு வந்து அவளுக்கு அவளை செயல்பட வைத்து கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தி இப்பொழுது இதோ அந்த வல்லமையை அவள் பெற்றிருக்கிறாள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அமேன். லெட் மீ சே ஒன் திங். இது உங்களுடைய ஜெபமா இருக்கிற ஆண்டவரே, the faith that you have given, you have released, let this faith lead me to the power that is reserved for me. எனக்காக உமக்குள் வைத்து வைக்கப்பட்டிருக்கும் வல்லமைக்கு நேராய் இந்த விசுவாசமனை நடத்தட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த வார்த்தையினால் பிறக்கும் விசுவாசம் நீ ஒரு இடத்துல அடங்கி போகும்படிக்கு அல்ல, அந்த சிறைப்பட்ட சூழ்நிலையை இருக்கும்படிக்கு அல்ல, அதிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்து கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தி அவருக்குள் வைத்து வைக்கப்பட்ட வல்லமை உனக்கு பெற்றுத்தரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அமேன், அமேன், அமேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள்ல ஆண்டவர் இந்த இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வல்லமையை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை, சாரி, அவருடைய வார்த்தை அதனால் விளைந்த விசுவாசம், அதனால் விளைந்த வல்லமை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அவர் கேட்டார், என்ன தொட்டது யாரு? ஏன்னா 8:46 வாசிங்க. லூக்கா 8:46. அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அமேன். ஒருவர் என்னை தொட்டதுண்டு. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அந்த வார்த்தை அவளுக்குள் ஒரு விசுவாசத்தை பிறப்பித்தது. அந்த விசுவாசத்தை கொண்டு அவள் தனக்குள்ளே பேச தொடங்கினாள். அந்த விசுவாசம் பெருக்கெடுத்து அவளுடைய வாழ்க்கையில் ஒரு இடமாற்றத்தை கொண்டு வந்து கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தி இப்பொழுது அந்த வல்லமையை, முழு வல்லமையை பெற்றுவிட்டது. ஹல்லேலூயா. உடனே, உடனே, எவ்வளவு இன்ஸ்டண்டா இருக்குன்னா, உடனே அவள் தன்னுடைய சரீரத்தில் அந்த ஆரோக்கியத்தை உணர்ந்தாள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாருங்க, அம்மா உனக்குள்ள நீ பேசினத, உனக்குள்ள பேசிக்கொண்டத இப்பொழுது உலகத்துக்கே கேட்கும்படி சொல்லும் காலம் வந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அமீன். விசுவாசம் வந்தபோது தனக்குள்ளே பேசினால், வல்லமை வெளிப்பட்ட போது உலகத்திற்கே பேசினாள். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சில காரியங்களை உங்களுக்குள்ள போய் பேசிட்டு இருக்கலாம். Just like Joseph, you know, he was speaking to himself about the dream. Just like David, who spoke to himself. என் ஆத்மாவேன்ட்டு அவன் அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் வெளியரங்கமாய் பகிரங்கமாய் பேசும் காலம் வந்தது. ஹல்லேலூயா. அமேன். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஒரு சின்ன அளவில் நீங்கள் பேச தொடங்கி இருப்பீங்க, நான் இப்படி வருவேன், நான் இந்த கண்ட்ரிக்கு போவேன், நான் இதை செய்வேன், நான் இப்படிலாம் வருவேன், அதை வெளியரங்கமாக சொல்லும் காலம் வரப்போகுது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அமீன். அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட விசுவாசம், அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை, அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட வல்லமை. ஹல்லேலூயா.
அந்த வல்லமை வெளிப்பட்ட உடனே பாருங்களே, ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில ஆராதனையில அப்படி ஒரு ஸ்பார்க் ஆண்டர் கொடுத்து அதை வெளிப்படுத்தினார். அதை சொல்லி முடிக்க போறேன், வாசிக்கலாமா நீங்க? 47வது வசனம், லூக்கா 8:47. அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு, அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு. Praise the Lord. Get ready for a power encounter. Get ready for a dunamis. If you can have a power encounter, I want to tell you, you can never be hidden. Praise the Lord. Amen. இந்த வல்லமையின் ஊடுருவல் நடந்த பிறகு அவள் சொல்லுகிறாள், நான் மறைந்திருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அமேன். எப்படி மறைஞ்சிருக்க முடியும்? இவ்வளவு பெரிய வல்லமையின் தாக்கத்தை பெற்ற பிறகு. இரவு நீங்க விசுவாசிங்கன்னா, கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் உருவேற்படுகிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்து வளர்ந்து விளைந்து, அந்த விசுவாசம் உங்களை உந்தி தள்ளி கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தி அவரிடத்தில் இருக்கிற வல்லமையை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது. Praise the Lord. Amen. Your touch is going to be so deep. It is because the faith was processing something within you very deeper. ஆழமா உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வேலை செஞ்சு வேலை செஞ்சு இப்போ உங்க தொடுதல் எப்படி இருக்க போ தெரியுமா? ஆழமா. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? சோ அவருடைய வல்லமை வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க மறைஞ்சிருக்கவே முடியாது. அல்லேலூயா. அமீன். நல்லா பாருங்க, உள்ளுக்குள்ள பேசுனா, இப்ப என்ன பண்ணா, வெளியில சொன்னா, அந்த வார்த்தை எங்க வரைக்கும் போயிருச்சு தெரியுமா? ரொம்ப தூரம் வரைக்கும் போயிருச்சு. அல்லேலூயா. அமீன். நான் ஏற்கனவே பிரசங்கித்திருக்கிறேன், மத்தேயு 14 எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கடைசியில என்ன போட்டிருக்கு தெரியுமா? அந்த ஊருக்காரவங்க அவர் இன்னார் என்று அறிந்து, ஊருக்கெல்லாம் ஆள் அனுப்பியே ஒருத்தர் வந்திருக்கிறாருப்பா. நம்ம பார்த்தோமே, ஒரு அம்மா சாட்சி சொல்லுச்சே, தொட்டதுனால அற்புதம் நடந்துச்சுன்னு. அவரு தான் வந்திருக்கிறாரு, ஊரையே கூட்டிட்டாங்க, எல்லாம் வாங்க 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 வாங்க. எதுக்கு? இவரை தொட்டிங்கன்னா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அவங்க எல்லாம் வந்து வரிசையா நிக்கிறாங்க. நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, சம்திங் தட் இஸ் ஸ்டார்டட் வித்இன் ஹர் ஹார்ட் இஸ் நவ் ரீச்சிங் டு டிஃபரண்ட் லொகேஷன்ஸ். ப்ரைஸ் காட். அல்லேலூயா. இட் இஸ் டிராவலிங் டு டிஃபரண்ட் ஜியோகிராபிக் லொகேஷன். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள நடக்கும் சம்திங். அல்லேலூயா. The kind of faith that is processed within you establishes a pattern for somebody else to receive a miracle. அப்படிதானே? உங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த விசுவாசம் என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்குதோ அது யார் யாருக்கெல்லாமோ ஒரு அற்புத பேட்டர்ன். இந்த பேட்டர்ல நமக்கும் நடக்கும்பா, எனக்கும் நடக்கும்பா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? Your faith can create patterns. Praise the Lord. Amen. And somebody else whom you do not know can receive a miracle through the very same pattern, because it is processed in the depths of your heart. உங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து நீங்க பேசி 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 உங்களை ரெடி பண்ணி கொண்டு வந்து, அதன் மூலமா அந்த டைனமிக்ஸ் நீங்க பெற்று, அற்புதத்தை பெற்றபடினால, it has become a pattern that somebody is applying. Hallelujah. Praise the Lord. விசுவாசிக்கிறீங்களா? Amen. உங்களுடைய வலது கருத்தை மட்டும் உயர்த்துங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்காக உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்படட்டும், எனக்காக உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்படட்டும். ஆண்டவரே, எத்தனையோ பேர் கூட்டம் கூட்டமா இருந்து அந்த ஸ்திரியை விட உங்களுக்கு முன்னாடியே நின்று ஜனங்களா இருக்காங்க. இவ பின்னாடிதான் வந்தா. She was only coming from behind. But the process of this was going on the depths of her heart. இருதயத்தின் ஆழத்துக்குள்ள
ஆண்டவரே, அந்த விசுவாசம் செயல்பட தொடங்கினதுனால, ஆழமா தொடங்கினதுனால அவளுக்காக வைத்து வைக்கப்பட்டிருந்த வல்லமை. Praise the Lord. Maybe you are praying for some other woman. யாரோ வேற ஒரு ஸ்திரீக்கா ஜெபிக்கிற, பரவாயில்ல, அந்த ஸ்திரீக்குள்ளும் இந்த வல்லமையை அனுப்ப அவர் உண்மையில வர இருக்கிறார். Praise the Lord. விசுவாசிங்கன்னா 12 வருடமாய் பலவீனப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை இயேசு செய்தார். மார்க்கு 5 எழுதும் போது ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல ஒரு மனிதனை பற்றி எழுதியிருக்கிறது, அவன் கல்லுகளினாலே தன்னை காயப்படு. He was also bleeding. He himself was causing that wound. அவனே தன்னை காயப்படுத்தி கொண்டு அவனிடத்திலிருந்து ரத்தம் வெளியேறி கொண்டது. தன்னை பலவீனப்படுத்தக்கூடியவைகளை தானே செய்து கொண்டிருந்தான். பிசாசுகள் அவனை உருவழித்து வைத்திருந்தது. பிசாசுகளால் பாதிக்கப்பட்டு உருவழிக்கப்பட்ட ஒருவன், அவனையும் இயேசு அற்புதத்தை, அவனுக்கும் அற்புதத்தை செய்தார். அதே நிலைதான் அடுத்தபடியா இவளை பற்றி எழுதியிருக்கிறது. She was bleeding. He was also bleeding. And she was also bleeding. But the Lord did miracle to both. Hallelujah. Praise the Lord. என்னை கேட்கும் தெய்வ பிள்ளையே, உன்னுடைய கரத்தை அவர் பார்க்கட்டும். உன்னுடைய கரத்தை அவர் பார்க்கட்டும். விசுவாசத்தை கொண்டு நீ அவருடைய இருதயத்தை தொட முடியும். நீ தொடும் போது அவரிடத்திலிருந்து வல்லமை உனக்காய் வெளிப்பட்டு உன்னுடைய காரியங்களிலே, உன் பிள்ளைகளுடைய காரியங்கள்ல, உன்னுடைய வேலை காரியங்கள்ல, கணவருடைய காரியங்கள்ல, இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமை இன்னைக்கு கடந்து வருகிறது. If you believe, you shall see the glory of God. தேவனுடைய வல்லமை நீ காண்பாய். ஆமென். விசேஷமா நான் என்ன ஆவியில் உணர்த்தப்படுறேன்னா, என் குடும்பத்தை இன்னும் சிலர் ரட்சிக்கப்படலையே, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நீ ஒரு கூட்டமா தான் ஆலயத்துக்கு போவ, நீ கூட்டமா ஆலயத்துக்கு போவ, அநேகரை கூட்டமா கூட்டிட்டு போவ. ஹல்லேலூயா. ஆமென். நான் ஒரு சிலரை பாக்குறேன் என்னுடைய ஆவியில. நீ பஸ்ல போய் ஒரு பஸ் நிறைய ஆளை கொண்டு போய் சபையில இறக்குவ. ஹல்லேலூயா. This will happen. Prophetically, I am declaring this to you. Amen. You are a person of people. Hallelujah. அநேக ஜனங்களோட சம்பந்தப்பட்டவன். நீ நிறைய பேர் கூட்டம் கூட்டமா வரப்போறாங்க. Hallelujah. Hallelujah. அவன் அப்பா, நன்றி தகப்பனே. அண்ணன் சொல்றாரு, எத்தனையோ எதிர்பார்ப்புகள், திரளான ஜனங்கள், அவங்களுக்கு எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம், ஆனால் விசுவாசத்தால் இயங்கின ஒரு பெண் முந்திக் கொண்டாள். ஒரே ஒரு பெண் முந்திக் கொண்டாள். ஹல்லேலூயா. அவள் பின்னாகத்தான் வந்தாள், ஆனால் மற்ற எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி முன்னேறி அற்புதத்தை பெற்றுக் கொண்டாள். ஹல்லேலூயா. அன்று சொன்னாரு, இந்த இரவு நான் உன்னை முதல் நபரா மாத்துகிறேன், உன்னை முதல்வனா மாத்துகிறேன். Hallelujah. You shall overtake everyone because the faith that is processed within you is great. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் அப்பா. அன்றுவரே, தேவனுடைய ராஜ்யம் பலமந்தம் பண்ணப்படுகிறது என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுது உடைய பிள்ளைகள் முந்திக் கொள்வார்களாக. உங்களுடைய அற்புதங்கள் இவர்கள் வாழ்க்கையில நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். அண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீ உரிமையோடு போய், அர்ப்பணிப்போடு போய் அந்த வஸ்திரத்தை உங்களை பிடித்தது போல அண்டவரே, நீர் யார் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். I acknowledge that you are the Messiah. And Lord, I also plead for my state. என் சூழ்நிலை நிமித்தமா எனக்கு ஆதரவா யாருமே இல்லை என்று ஒப்புக்கொண்டு, எனக்கு வேறு விதமாய் அற்புதம் நடக்காது என்பதை அறிந்து, நீங்க தான் எனக்கு அற்புதம் செய்யணும்னு உங்க வஸ்திரத்தை நான் பிடிக்கிறேன்ப்பா. அந்த தொங்கலை பிடித்தவள் இயேசுவை நிறுத்தினாள். அவரிடத்திலிருந்து வல்லமை அவருக்குள், அவளுக்குள் கடந்து வந்த அற்புதத்தை செய்தது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொன்னார், என்ன தெரியுமா? மகனே மகளே, உன்னை குமாரனா குமாரத்தையா நான் மாத்தி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உனக்குள்ளிருந்து வல்லமை புறப்படும்.
ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியானவர் வரும்போது நீங்கள் வல்லமையை பெற்று, அதே டுனாமிஸ் எழுதப்பட்டு, யூ ஷால் ரிசீவ் தி டுனாமிஸ். When you carry the dynamis, I want to tell you, whoever is in contact with you, they will also receive the dynamis. It's like a current. It will pass through you to them, to their lives. On moolamai or minsaram pola avargalukkum paindhu sollum, avargalukkum arpudhu nadakkum. Thank you Lord. Nandri thagappane, andavare inaindirukkira ovvoruvarai aashirvadithu jebikkirappa. ஆண்டவரே, இந்த வாரம் ஆண்டவரே ஒரு டுனாமிஸ் வீக்கா இருக்கட்டப்பா. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களை நின்று அவர்களை விடுவித்து, உம்முடைய பலத்தினால் உம்முடைய வல்லமையினால் இடைக்கட்டு வாரமாய் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இனி ஒளிந்து மறைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை குற்றப்படுத்த இனி எந்த முகாந்திரமும் இல்லை. நன்றி தகப்பனி. ஆண்டவரே, தைரியமாய் துணிச்சலாய் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவீராக. வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய், அலங்காரம் உள்ளதாய் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் தகப்பனே, நீர் அனுப்பின இந்த வார்த்தைக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, the power of God will definitely highlight you. The power of God will definitely elevate you. It is your season and you can never be hidden. நீ மறைந்திருக்கவே முடியாத காலத்துக்குள் கர்த்தர் கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை முன்பு நீ உப்பாக இருந்திருக்கலாம், இப்பொழுது கர்த்தர் உன்னை வெளிச்சமாய் வைக்கிறார், பிரகாசமாய் வைக்கிறார், சத்தமாய் துணிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஊழியம் செய்யுங்க. உங்களுடைய தயவுள்ள கரங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவர், இந்த வாரம் முழுவதிலும் பிரயாணங்கள், போக்குவரத்து எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கரம் ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, விசுவாசத்தின் ஆழங்களுக்குள் நடத்துங்கப்பா. உங்களுடைய வல்லமையை இன்னும் உறுதியாய் பெற்றுக்கொண்டு மகிமையாய் புறப்பட ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும், பாதுகாவலும், வழிநடத்தலும், ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.